அதாவது நீங்க முக்கியமா சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள பாக்குறோம், அதாவது வைராக்கியம் விவேகம் வந்து விவேகம் வைராக்கியம் பாக்குறது வந்து விவேகம், பாக்குறது வந்து விவேகம் கரெக்ட். அது இனம் கண்டுபிடிச்சிடும், நீங்க உணர்ச்சி மயமா இருக்கீங்களா இல்லாட்டி வந்து உணர்ச்சி இன்னும் உற்பத்தி ஆகாம இருக்கீங்களா அப்படின்றது வந்து இம்மிடியா தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? டேஸ்ட் இல்லாத நாக்கு மாதிரி இருக்கும், சப்புன்னு இருக்கும். புரியுதுங்களா? அது அது வந்து விவேகம். புரியுதுங்களா? அந்த இடத்த வந்து எதுவும் ரொப்பாம இருக்கிறதுக்கு நீங்க அலர்ட்டா நிக்கிறது வந்து வைராக்கியம். புரியுதா? அவ்வளவுதான். சரி, உணர்ந்துட்டீங்கல்ல, அவ்வளவு அவ்வளவுதான். அப்படியே வாங்கிக்கங்க, அதுல தான் ஆட் பட போறீங்க. ஐயா, உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப ஒரு உணவு வேணும் அப்படின்னும் போது கூட அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பசி என்ற ஒரு உணர்ச்சி. பசி வந்து உடல் உணர்ச்சி. ஓகே, அது உடல்ன்றது நீங்க இல்ல, உடலுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்க போறீங்க. அதுல வந்து ஒன்னும் ஆன்மாவோ விசாரமோ ஆன்மீகமோ ஒன்றும் கிடையாது. சோ அது வந்து அது ஒரு சகஜமான பசி முடிஞ்ச பிறகு அடுத்தது ஓயாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், உயிரையே நம்ம இன்னும் கடக்கல, உயிரே என்னன்னு புரிஞ்சுக்கல. அதனால மனுஷனுக்கு ஒரு அது வேற பாரதியாரெல்லாம் இப்படி எல்லாம் வயலண்டா வேற படிப்பிட்டார், தனி ஒரு உனக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தனை கொளுத்திடு அழுத்திடுங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஆகாதுங்க. சரியா? உங்களது ஆடியோ கேட்கல எனக்கு. உங்க ஆடியோ கட்டாயிருக்கு போல், உங்க ஆடியோ எனக்கு கேட்கல, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, உயிர் வந்து இப்போ பேசுங்க. இப்ப என்னமோ கேட்டீங்களா? சரி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இங்க கவிதைகளும் அதுவும் இதுவும் வந்து எல்லாம் ஆப்ஜெக்டிவாவே போயிருக்கு, சப்ஜெக்டிவாவே இங்க வந்து நம்மளுக்கு விவரங்கள் கொடுக்கப்படலை. உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஜீவத்தன்மை என்பது அதனுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு கொடுக்கப்படலை. அது வந்து உச்சம் வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்றது, கொள்கையை ஃபாலோ பண்றதெல்லாம் கூட கிடையாது. கொள்கையே யாருக்கு? ஆனால் எந்த சத்தியத்தினால் எந்த தத்துவத்தினால் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிகள் எண்ணங்கள், உணர்ச்சிகள் எண்ணங்கள் ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லை. இப்போ உணர்ச்சி எண்ணமா அது உடம்புல பசி உணர்ச்சின்றதுலாம் சாதாரணமான விஷயம், அதெல்லாம் முடிச்சிடறோம். பசி முடிச்சாச்சு, தாகம் முடிச்சாச்சு, உட்கார்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துட்டு இருக்குது உடம்பு இல்லை. ஒரு யாரோ ஒருத்தர் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி உள்ள எப்ப பாரு சைக்காலஜி வந்து விஷயங்கள்ல விஷயங்கள்ல இருந்து விடுபடுறதும், விஷயங்களை சேர்றதும், காலத்தை கற்பிக்கிறதும், தன்னைத்தானே பேர் சொல்லி நினைச்சுக்கிறதும், கதாபாத்திரங்களா மாறிக்கொண்டிருத்தலாம். ஒரு திரைப்படம் ஓடிட்டு இருக்க மாதிரி உள்ள நடந்துட்டு இருக்குல்ல, அதை கூர்மையா பார்க்கும்பொழுது திரைக்கதைக்கு உள்ள திரைக்கதை புனைந்து வாழ்பவன் எவன்று கூர்மையாக வெறுமனே பார்த்துருந்தீங்கன்னா திரையா போய் முடிஞ்சிருவீங்க. ஒரு பேச்சு இருக்காது, ஒரு நினைப்பு இருக்காது. நினைப்பு ஓய்ந்தால் மனம் அழிந்தது, அதுவே அப்படியே அடங்கி இரண்டரை கலந்ததுன்னா அச்சலத்துல கடந்துருக்குது. அவ்வளவுதான், சைலன்ஸ் ஸ்டில்னஸ், அவ்வளவுதான். அங்க யாரும் இல்லை, அவ்வளவே. சரியா? இந்த சந்நிதியில பண்றதுன்றது பவர்ஃபுல். இந்த மாதிரியான நுட்பமான குறிப்புகள் கொடுத்த பிறகு இதுக்கு ஆட்படுவது என்பது உள்ள தெளிவை நன்றாக செழுமைப்படுத்தும். அது ரொம்ப வேணும் நம்மளுக்கு. உள்ளம் தெளிவுற்றால் தான் வந்து அனாவசியமா எதுவுமே உள்ள நடக்காது.